தேடல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். ரஷ்யாவில் உள்நாட்டு போரா, உலகமே வியப்பில் ஆழ்ந்து நிற்கின்ற ஒரு தருணம் இது. காரணம், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினையோ அல்லது ரஷ்ய இராணுவத்தினையோ நேரடியாக உலக நாடுகளே எதிர்க்க தயங்குகின்ற நிலையில் அந்நாட்டிலே உருவான ஒரு குழு எவ்வாறு இதை துணிந்தது, எவ்வாறு உள்நாட்டு யுத்தத்தினை அறிவித்தது என்ற கேள்வி சர்வதேச ஊடகங்களிலே இப்பொழுது ஒரு பேசு பொருளாக, ஒரு விவாத பொருளாக மாறியுள்ளது. இந்த வாக்னர் குரூப்பினை பற்றி கொஞ்சம், அவர்களது வரலாறினை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம் என்றால், இப்பொழுது உலகம், ஒரு ரஷ்யா ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலையில் இருக்கின்றது. உலக நாடுகளும் இதை என்ன நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கின்றது. அதாவது, உங்களுக்கு தெரியும், கடந்த 1.5 வருட காலமாகவே ரஷ்யா யுக்ரைனுக்கு எதிராக யுத்தம் மிக உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த யுத்தத்திலே ரஷ்ய இராணுவத்தோடு சேர்ந்து பணியாற்றிய, அதாவது ரஷ்ய நாட்டின் ஒரு நிழல் இராணுவமாக, தனியார் இராணுவமாக இயங்கிக் கொண்டிருப்பது தான் இந்த வாக்னர் குரூப். ஒஃபிஷியலாக கூறப்போனால் இவர்கள் பிஎம்சி என அழைக்கப்படுகின்றார்கள். அதாவது உத்தியோகபூர்வமாக வாக்னர் பிரைவேட் மிலிட்ரி கம்பெனி, இது ஒரு தனியார் நிறுவனம். இந்த தனியார் நிறுவனத்தை ஒரு ஆர்ம் ஃபோர்ஸாக, ஒரு படையணியாக 2014 ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புட்டின் தான் நிறுவுகின்றார். காரணம், 2014 யுக்ரைனின் கிழக்கு பகுதி, கிழக்கு ரஷ்ய பகுதியிலே நடைபெற்ற ஒரு யுத்தத்திற்காகத்தான் இந்த வாக்னர் குரூப் உருவாக்கப்படுகின்றது. இந்த வாக்னர் குரூப்பின் தலைவர் எவ்கென்சி பிகோசின் என்ற இந்த வாக்னர் குரூப்பின் தலைவர் தான் இன்று ரஷ்ய அதிபருக்கு எதிராகவும் அந்நாட்டு இராணுவத்திற்கு எதிராகவும் உள்நாட்டு யுத்தத்தினை ஆரம்பித்தவர், அறிவித்தவர். இவர் 1990 காலப்பகுதியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு ஒரு சமையற்கலை நிபுணராக, ஒரு செஃப்பாக அறிமுகமாகின்றவர், நம்பிக்கைக்கு பாத்திரமாக மாறுகின்றார். இதனால்தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இவர் தலைமையில் ஒரு நிழல் இராணுவத்தினை, ரஷ்ய பாதுகாப்பு படைக்கு, இராணுவத்திற்கு உதவியாக நிறுவுகின்றது. உலக நாடுகள், அதாவது நேட்டோ நாடுகளின் தகவலின்படி, அண்மை காலமாக உக்ரைன் அதிபர் செலென்ஸ்கியின் உயிருக்கு ஆபத்து அல்லது உயிர் பறிக்கப்பட்டால் அது நிச்சயமாக இந்த வாக்னர் குரூப்பினால்தான் அது நடக்கும். ஏனெனில் அந்த அளவு ஆபத்தான ஒரு ஆயுத குழு என்று நேட்டோ நாடுகளே தெரிவித்திருந்த நிலையில், மிக மிக, அதாவது ஆதரவாக செயல்பட்ட இந்த வாக்னர் குரூப் ஏன் மாறியது என்ற கேள்வி பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அதே நேரம், சில உக்ரைனுக்கு எதிரான சில யுத்த காலத்தில் ரஷ்ய இராணுவமே பின்வாங்கும் பொழுது திடனாக உறுதியான முன்னேற்றத்துடன் சென்ற ஒரு இராணுவ குழு இந்த வாக்னர் குரூப்பாக உலக நாடுகள், சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. இப்பொழுது இந்த வாக்னர் குரூப்பில் சுமார் 25,000 இராணுவ வீரர்கள் தங்களோடு இருப்பதாக அதன் தலைவர் எவ்கென்சி பிரிகோசின் தெரிவிக்கின்றார். காரணம், கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது இந்த உள்நாட்டு யுத்தம் நடைபெற காரணம், கடந்த வெள்ளிக்கிழமை ரஷ்யாவின் அரச இராணுவத்தினரால் இந்த குழு தங்கியுள்ள ஒரு இராணுவ முகாமிற்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு காரணம், தற்போதைய ரஷ்யாவின் இராணுவ ஜெனரல் அதிகாரி, பாதுகாப்பு செயலாளராகவும் கருதப்படும் ஒருவர், இவரது பெயர் ஷேகே ஷொய்கு மற்றும் வெலாரி கெராசிமோவ், இந்த இருவரும் தான், அதாவது இந்த இருவருக்கு எதிராகவுமே ஆரம்பத்திலிருந்தே, அண்மை காலமாகவே இந்த பிரிகோசின் சில எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து கொண்டு வந்திருக்கின்றார். ஒரு கட்டத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக இவர் கூறியிருக்கின்றார், நாங்கள் சுயாதீன வீரர்களாக அல்லது தொண்டர்களாக இறந்து கொண்டிருக்கின்றோம், நீங்கள் கொளுத்த பூனைகளாக உங்கள் மாளிகையில் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று இந்த ஷேகே ஷொய்குவுக்கு, அதாவது அந்த ரஷ்ய இராணுவத்தின் அந்த தலைவருக்கு, இவர் அந்த ஜெனரலுக்கு இவர் தெரிவித்துள்ளார், இந்த பிரிகோசின். அதிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்குள் நிலவி வந்த ஒரு பனிப்போர் தான் இந்த நிலைமைக்கு இன்று இட்டு சென்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதே நேரம், இது ஆரம்பித்தது இன்று சனிக்கிழமை ரஸ்டோவ் டான் நகரிலிருந்து, இப்பொழுது சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற மாஸ்கோ நகருக்கு இந்த பிரிகோசின் வாக்னர் குரூப்
முன்னேறி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. இதை தடுத்து நிறுத்த முயற்சிக்கின்றதே ரஷ்யாவின் இராணுவம். விளாடிமிர் புட்டின் தெரிவிக்கின்றார், தேச துரோகிகளை கண்ட இடத்தில் நாங்கள் சுட்டுக் கொள்வோம் என. ஆனால் அதற்கு பதிலாக இந்த பிரிகோசின் தெரிவிக்கின்றார், இது ஒரு சமாதான பயணம் ஒன்றினை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். நாங்கள் தேச துரோகிகள் அல்ல, நாங்கள் தான் தேச பற்றாளர்கள். உங்களிடமிருந்து நாட்டை காப்பாற்ற முனைப்போடு முன்னேறியவர்கள் அல்லது ஆரம்பித்தவர்கள். எங்கள் உயிரையும் துச்சமாக நினைத்து இந்த நாட்டிற்காக உயிரை கொடுக்க துணிந்தவர்கள் நாங்கள் தான் என ஒரு கருத்தினை இந்த வக்னர் குரூப்பின் தலைவர் பிரிகோஷின் தெரிவித்திருக்கின்றார். எது எவ்வாறாயினும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கும் கருத்தினை பார்க்கும் பொழுது சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற மாஸ்கோ நகரை அடையும் முன்னரே ரஷ்ய இராணுவம் இவர்களை வீழ்த்தி விடும் என்ற ஒரு கருத்தும் நிலவுகின்றது. இருந்தாலும் இந்த பிரிகோஷின் மிகவும் திட்டவட்டமாக கூறுகின்றார், எங்களிடம் இருப்பது 25,000 பேராக இருந்தாலும் இன்னும் சுயேட்சையாக எங்களோடு இணைந்து யுத்தம் புரிய அல்லது போரிட பல அதாவது தேசப்பற்றாளர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற கருத்தினையும் தெரிவித்துள்ளார். இதுவரை 3 ரஷ்யாவின் ஹெலிகாப்டர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக வாக்னர் இராணுவம் வாக்னர் இந்த குழு தெரிவிக்கின்றது. இது உள்நாட்டு யுத்தமாக பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குமா? ஏற்கனவே ரஷ்ய அதிபர் உக்ரைனுக்கு எதிராக யுத்தத்தினை ஆரம்பித்த பொழுதும் கூட சில எதிர்மறையான கருத்துக்கள் ரஷ்ய இராணுவத்தினருக்கிடையவும் ரஷ்ய பொதுமக்களுக்கிடையவும் நிலவி வந்தது. அதனோடு அதன் தொடர்ச்சியாக இந்த ஒரு மாற்றம் நடந்திருப்பது ரஷ்யாவிற்கு பேராபத்தினை விளைவிக்குமா என பல கேள்விகள் எழுந்துள்ளது. உலக நாடுகளும் இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன. என்ன கூறுவதென்று தெரியவில்லை, முடிவு எவ்வாறு நிகழும் என தெரியவில்லை. ஏனெனில் தன்வினையே தன்னை சுடுகின்ற ஒரு விதியாக இது ரஷ்ய அதிபருக்கு மாறுமா என்ற கேள்விகள் கூட எழுந்துள்ளது. பார்க்கலாம் அவ்வப்போது கிடைக்கின்ற தகவல்களை. இன்னொரு காணொளியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். விடைபெறுகின்றேன். உங்களில் நான் ஒருவன் சந்திரன்.